எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்போ போல நம்ம நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயம் எடுத்துட்டோம்னா 17,658 கீழே நெகட்டிவ் ஓப்பனிங் அண்ட் 17,732 மேல பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நிஃப்டி ஓப்பன் ஆனது நியூட்ரல்ல. நியூட்ரல் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மார்க்கெட்டு நெகட்டிவ் ஓப்பனிங்க பிரேக் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் எடுத்துக்கிச்சு. இதையும் தாட்டி நீங்க இன்ட்ராடேல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். இன்ட்ராடேல மார்க்கெட்டோடைய பையப்போ அப்படிங்கிறது 702, செல்பிலோ அப்படிங்கிறது 17,668. பையபோக்கும் செல்பிலோக்குமா கிட்டத்தட்ட மார்க்கெட்டு 3 ஹவர்ஸ் பக்கமா ட்ரேட் ஆயிடுச்சு. பையபோ செல்பிலோ, செல்பிலோ பையபோ, பையபோக்கு மேலையும் ஸ்டாபிலைஸ் ஆகல, செல்பிலோக்கு மேலையும் கீழையும் ஸ்டேபிளைஸ் ஆகாம கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் மார்க்கெட் போச்சு இன்ட்ராடே லெவல்ஸ் அடிப்படையில். அதே நேரத்தில் பொசிஷனல் லெவல்ஸ் நம்ம பார்த்தாலுமே, பொசிஷனல் வேல்யூஸ் நம்ம பார்த்தாலுமே மார்க்கெட் நியூட்ரல் ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட நெகட்டிவ் ஓப்பனிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு பல முயற்சிகள் எடுத்துச்சு. ஒன்ஸ் நெகட்டிவ் ஓப்பனிங்கை பிரேக் பண்ணணும் நெகட்டிவ் ஓப்பனிங்கும் கிட்டத்தட்ட செல்பிலோவும் ஒரே இடத்து தான். கிட்டத்தட்ட நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது 658 அண்ட் இன்ட்ராடே செல்பிலோ அப்படிங்கிறது 668, ரெண்டுமே ஒரே நேரத்தில் தான் பிரேக் ஆச்சு. பிரேக் ஆனோடனே மார்க்கெட் இமீடியட்டாக டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணிச்சு. மார்க்கெட் நெகட்டிவ் ஓப்பனிங் பிரேக் பண்ணி டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணிச்சு. டார்கெட் ஒன்றுங்கிறதும் இன்னைக்கு சாதாரண வேல்யூ கிடையாது. டார்கெட் ஒன் அப்படிங்கிறது 17,628, அதாவது பொசிஷனல் ஹடில் புல் மார்க்கெட்டோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆப்வியஸ்லி நம்ம நேத்தே அதை போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல பேசியிருந்தோம். நெகட்டிவ் ஓப்பனிங் மார்க்கெட் கொடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே புல்ஸ் 17,632 தான் மார்க்கெட்டை தடுத்து நிறுத்துவாங்க. ஏன்னா அதுதான் புல் மார்க்கெட்டோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கறத நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு அதுதான் நடந்துச்சு. நெகட்டிவ் ஓப்பனிங் பிரேக் பண்ண உடனே மார்க்கெட்டோடைய இன்ட்ராடே டார்கெட் ஒன்னாகட்டும் இல்ல புல் மார்க்கெட்டோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் பொசிஷனல் ஹடில் ஆகட்டும், ரெண்டுமே ஒரே இடத்துல இருந்துச்சு. மார்க்கெட்டை புல்ஸ் அந்த இடத்துல தடுத்து நிறுத்தினாங்க, கடைசி வரைக்கும் அவங்க விடவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் 1 ஹவர் பொறுத்த வரைக்கும், ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா பையபோ அண்ட் செல்பிலோ நியூட்ரல் ஜோன்லேயே தான் புல்லுக்கும் பியருக்குமான ஃபைட் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒன்ஸ் அதில் பியர்ஸ் வின் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட்டை புல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தடுத்து நிறுத்துறாங்க. இதுதான் இன்னைக்கு ஆக்சுவலாக நடந்த மார்க்கெட், ஓவரால் நடந்த மார்க்கெட். ஸோ பொசிஷனலாகவும் சரி இன்ட்ராடேலையும் சரி மார்க்கெட் நம்மளுடைய லெவல்ஸ் கூட தான் ஃபுல்லாக இருந்துகிட்டு இருந்துச்சு. அது எந்த விதமான மாற்றுக்கிறதும் கிடையாது. சரி, இப்போ மார்க்கெட்டோடைய க்ளோஸ் அடிப்படையாக வச்சு பார்க்கலாம். மார்க்கெட்டோடைய க்ளோஸை பார்க்கும்பொழுது ரொம்ப நாள் கழிச்சு லூப் ஃபார்ம் ஆயிருக்கு, பியர் லூப். ஆப்வியஸ்லி மார்க்கெட்டோடைய க்ளோஸ் அப்படிங்கிறது 17,641. இந்த க்ளோஸின் ஒரு அடிப்படையில் பார்த்தோம்னா மார்க்கெட்டில் பியர் லூப் ஃபார்ம் ஆயிருக்கு. பியர் லூப் பொறுத்த வரைக்கும் இதான் பியர் லூப்புடைய வேல்யூ. 17,632 17,662 வரைக்கும் பியர் லூப் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த பியர் லூப்ல மார்க்கெட் 662 கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 632 வரும், 632 மேலே ஓப்பன் ஆச்சுன்னா மறுபடியும் 662 போகும் இந்த பியர் லூப். ஸோ இந்த பியர் லூப்பை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி ஆகணும். நியாயமாக கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதுதான் பியருக்கான கடைசி டெஸ்ட். ஓகே, நீங்கள் ஓவராலாக இன்னைக்கு மார்க்கெட்டை பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், நம்ம ஏப்ரல் மந்தோடைய பொசிஷன் லெவல்ஸ் போஸ்ட் பண்ணும்பொழுது புல் மார்க்கெட்டோட ஃபர்ஸ்ட் கடல் அப்படிங்கிறது 17,882 பேசியிருந்தோம். மார்க்கெட்டோடைய ஹை இன்னத்துக்கு வரைக்குமே ஏப்ரல் சீரீஸ் ஒரு ஹையும் அதுதான். ரெண்டாவது, நீங்கள் எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டாவெல்லாம் நோட் பண்ணக்கூடியவராக இருந்தாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மார்க்கெட் ஒன்ஸ் அந்த ஹடில் வந்ததுக்கப்புறம் எஃப்ஐஎஸும் பையர்ஸ்லேருந்து செல்லர்ஸாக மாறியிருப்பாங்க. அதையும் நம்ம பார்த்துருக்கோம், கடைசி 3-4 நாளாக அவங்க செல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் த மேக்ஸ் அந்த வேல்யூ 17,882 அப்படிங்கிற அந்த ஹடலுடைய அந்த வேல்யூ. ஓகே, ஸோ ஹடில் பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து பியர் மார்க்கெட்டுக்குள்ளே புஷ் பண்ணணும்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக பியர்ஸ் வந்து தன்னுடைய கண்ட்ரோல்குள்ளே அந்த மார்க்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ கடைசியாக பியர்ஸ் கிட்ட இருக்கிறது இந்த பியர் லூப்பை உடைக்கணும். இந்த பியர் லூப்பை உடைக்கிற விட்டுட்டாங்கன்னா, புல்ஸ் விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பியர் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து மேனிட்ரி ஆயிடும். அதாவது 17,562 கீழே மார்க்கெட் போக ஆரம்பிச்சிடும். அப்படி போக ஆரம்பிச்சதுன்னா அஃபிஷியலாக மார்க்கெட் வந்து பியர் மார்க்கெட்டுக்குள்ளே போயிடும். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த பியர் லூப். அப்போ இந்த பியர் லூப் வந்து நாளைக்கு இந்த பியர் லூப்பை தாண்டி தான் நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஓப்பனிங்கை நம்ம பேசி ஆகணும். சரி, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஓப்பனிங் நம்ம பேசிட்டோம் அப்படின்னா அந்த பியர் லூப்பை மேலேயோ இல்லை பியர் லூப்புக்கு கீழேயோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது 17,722 மேலே பாசிட்டிவ் ஓப்பனிங். சப்போஸ் இந்த பியர் லூப்பை தாண்டி பியர் லூப்பை உடைக்க விடாமல் புல்ஸ் பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்து மறுபடியும் மார்க்கெட்டை புல்லோடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கணும்னா அவங்க 17,722 மேலே மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி ஆகணும்.
17,772 மேல மார்க்கெட் பாசிட்டிவ் ஓபனிங் புல்ஸ் கொடுத்தாங்கன்னா மார்க்கெட் வந்து மறுபடியும் 17,862 அப்படிங்கிற அந்த பொசிஷனல் ஹர்டலை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். இடையில பியர்ஸ் வந்து பாசிட்டிவ் ஓபனிங் கொடுத்ததுக்கு அப்புறம் பியர்ஸ் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு 772. பட் இது ஒரு இன்ட்ராடேயில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஹடல் தான். இது வந்து ஒரு 2-3 மணி நேரம் மார்க்கெட்டை தாக்கு பிடிக்கும், அதுக்குள்ளே பியர்ஸ் மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்தாகணும். ஓகே, ஸோ 17,722 மேலே பாசிட்டிவ் ஓப்பனிங், 17,722 மேலே பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுக்கும்பொழுது பியர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பியர்ஸ்க்கு ரொம்ப கம்மியாயிருது. சரி, நெகட்டிவ் ஓப்பனிங்கை பற்றி பேசுவோம். பியர் லூப்பை பிரேக் பண்ணி மார்க்கெட் நெகட்டிவ் ஓப்பனிங் கொடுக்குது அப்படின்னு சொன்னால், பியர்ஸ் வந்து நெகட்டிவ் ஓப்பனிங் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது 17,562 கீழே. 17,562 நாளத்த நெகட்டிவ் ஓப்பனிங் மட்டும் கிடையாது, என்டையர் ஏப்ரல் சீரியஸோடைய பியர் மார்க்கெட்டோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் கூட, பியர் மார்க்கெட்டோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் கூட. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு வேல்யூ இந்த 17,562 அப்படிங்கிறது. ஸோ 17,562 கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகிற பட்சத்தில் இன்ட்ராடேலியும் நெகட்டிவ் ஓப்பனிங், அதே நேரத்தில் பொசிஷனலாகவுமே பியர் மார்க்கெட்டுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, அதை நம்ம பார்த்துக்கணும். பொசிஷனல் லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூட்டிவ் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் தேவை, நம்ம அது பேசியிருக்கோம். பட் 17,562 கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சுனாலே அஃபிஷியலாக பியர் மார்க்கெட்டுக்குள்ளே பியர் சென்டர் ஆகிறாங்க, பியர் லூப்பை பிரேக் பண்ணி. ஓகே, ஸோ இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பியர் மார்க்கெட் அந்த நெகட்டிவ் ஓப்பனிங் மார்க்கெட் கொடுத்துருச்சுன்னா, நெகட்டிவ் ஓப்பனிங் கொடுத்துருச்சுன்னா உடனே பியர் மார்க்கெட்டோடைய ஃபர்ஸ்ட் கடல் நோக்கி மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அது கிட்டத்தட்ட 17,272 இருக்கு, 17,272 அந்த கடல் இருக்கு, 17,272 அந்த கடல் இருக்கு. அதே நேரத்தில் பியர் மார்க்கெட்டோடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது 17,000 ரேஞ்சஸ்ல இருக்கு, 17,088 இருக்கு. ஓகே, அது லாங் ரேஞ்சஸ் இப்போதைக்கு அது நம்ம பேச வேண்டியதில்ல. ஸோ நெகட்டிவ் ஓப்பனிங் 562, பியர் மார்க்கெட்டோட என்ட்ரிங்கும் 562 தான். அண்டு பியர் நெகட்டிவ் ஓப்பனிங் கொடுத்ததுக்கப்புறம் புல்ஸ் வந்து தாக்கு பிடிக்கும்னு நினச்சாங்கன்னா 522 கிட்டத்தட்ட அவங்க ஒரு 1 or 2 ஹவர்ஸ் இன்ட்ராடேல தாக்கு பிடிக்க முடியும். 517,500 உடைய ஷார்ட்ஸ் வந்து புட் ஷார்ட்ஸ் வந்து ஹெவியாக இருக்குது நாளைக்கு எக்ஸ்பிரியும் கூட. ஸோ அதனால் அந்த இடத்துல புல்ஸ் வந்து மார்க்கெட்டை தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணுவாங்க. ஸோ 17,522 அப்படிங்கிறது மோஸ்ட் ஒரு 2-3 மணி நேரம் தாக்கு பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு மார்க்கெட்டில் நெகட்டிவ் ஓப்பனிங் கொடுத்ததுக்கப்புறம். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, கான்ஸ்டியூட்டிவ் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் 562 கீழே நடந்துருச்சுனாலே அஃபிஷியலாக மார்க்கெட் பியர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுது, அஃபிஷியலாக மார்க்கெட் பியர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராகுது. ஸோ புல் ராலி முடிஞ்சிடும். ஓகே கைஸ், இதுதான் நிஃப்டியோடைய டீட்டெயில்ஸ், எல்லாரும் ஓரளவுக்கு தெளிவாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசாக ஒன்றும் அழுத்திக்க வேண்டியதில்லை. ஆக்சுவலாக 42,132 பிரேக் பண்ணுறதுக்கான இன்னத்தை அட்டம்ப்ட் தான் பேங்க் நிஃப்டியில் நடந்த ட்ரேடே. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே லெவல்ஸில் செல்பிலோலேருந்து கீழே 2 டார்கெட், பையபோலேருந்து மேலே 1 டார்கெட், இவ்வளோ தான் நடந்தது இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும். பொசிஷனலாக மார்க்கெட் வந்து 42,138 உடைக்கிறதுக்கான எல்லா அந்த சிங்கிலேருந்து வெளிவரக்கான எல்லா அட்டம்ப்டையுமே பண்ணாங்க பிஎஸ். நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலுமே புல் மார்க்கெட்டுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது 17,632. இங்கே பேங்க் நிஃப்டிலையும் புல் மார்க்கெட்டுடைய அந்த ஸ்விங்கோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது 42,132. ரெண்டுலேயுமே ஒரே விஷயம் தான் நடந்துச்சு, பிஎஸ் அதை உடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணாங்க. ரெண்டு பக்கமுமே அதை ஒன்றும் உடைக்க முடியல, 632 இங்கே உடைக்க முடியல, 138 இங்கே உடைக்க முடியல, இதுதான் நடந்திருக்கு. இன்னுமே புல்ஸ்டேல இருக்கக்கூடிய ஒரே ஹோப் அது மட்டும்தான். சரி, அது நாளைக்கு ஓப்பனிங்கில் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சரி, இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே இந்த லூப் உடஞ்சிருச்சுன்னா, இந்த ஸ்விங் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோம்னா, அடுத்த ஸ்விங் அப்படிங்கிறது 41,780 41,220 வரைக்கும் நடக்குது. க்ளோஸை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, க்ளோஸை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் வீக்கான க்ளோஸ் தான் பேங்க் நிஃப்டியில். ஸோ நாளைக்கு இதே ரேஞ்சஸில், அதாவது இதே 42,162 ரேஞ்சஸ்லேயே மார்க்கெட் ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னா, அது நெகட்டிவ் ஓப்பனிங். இமீடியட்டாக அது 42,138 அப்படிங்கிற சிங்கை உடைச்சிடும் அந்த 41,780 அடுத்த சிங்குக்குள்ள என்டர் ஆகிறதுக்கான எல்லா முயற்சிகளையுமே அது எடுக்கும். பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 42,222. ஸோ 42,222 மேலே மார்க்கெட் பாசிட்டிவ் ஓப்பனிங், அப்படி பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் மறுபடியும் சிங்கோட ஹையர் ரெண்டான 42,820 நோக்கி நகர ஆரம்பிக்கும். இதுதான் பேங்க் நிஃப்டியோடைய ஸ்டேட்டஸ். நம்ம மறுபடியும் காலையில் டிஸ்கார்டில் எப்போ போல இன்ட்ராடே லெவல்ஸ் தான் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் கைஸ்.